ஹாய், தேடேசின் சேனல்லேருந்து போனா பாஸ்கர் பேசுகிறேன். இன்னைக்கு டே நம்ம இன்னைக்கு ஏப்ரல் 21 அன்னைக்கு நமக்கு மார்க்கெட்டில் இன்னைக்கு மார்னிங் நம்ம பார்க்கும்போது ஒரு இம்பாக்டான நம்ம பெரிய நியூஸ் என்னன்னா வச்சுக்கோங்களேன், க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெகட்டிவ் ஜோனுக்கு போயிடுச்சு. ஸோ நெகட்டிவ் ஜோனுக்கு போனதுனால நமக்கு இந்தியன் மார்க்கெட்டு எல்லாமே வச்சுருக்கோம், வேர்ல்டு மார்க்கெட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த க்ரூட் ஆயில் எதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கீழே வரலாறு காணாத அளவுக்கு வந்து பார்த்தோம்னா கீழே இறங்கி போயிருக்கு. இதனுடைய இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் எந்த அளவுக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம க்ரூட் ஆயில் ஏன் கீழே இறங்கியிருக்கு, இப்போ காமனான நமக்கு தாட்ஸ் தான். இப்போ வந்து பார்த்தோன்னா COVID-19 வந்து பார்த்தோன்னா வேர்ல்டு வைடு நமக்கு பரவி இருக்கு. ஸோ இதனுடைய காரணமாக என்ன இருக்கு, எல்லாமே லாக்டவுன் போயிட்டுருக்கு. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து நிறையாவே இம்பேக்ட் நிறைய இருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ஸ்பெயின் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் அடுத்தடுத்து நமக்கு அதனுடைய இம்பேக்ட் போய்கிட்டே இருக்கு. ஸோ இதன் இது காரணமாக எப்படி இருக்குன்னா லாக்டவுனுக்கு நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லாக்டவுன் நமக்கு போயிருக்கனால நமக்கு க்ரூட் ஆயிலோட பெட்ரோல் டீசல் இதனுடைய வந்து யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. தென் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து அவங்களோட ஃப்ளைட்ஸு இதெல்லாம் வந்து நம்ம யூசேஜஸ் ஃபுல்லாமே வந்து கம்மியாக இருக்குது. இதனுடைய காரணமாகவும் வந்து க்ரூட் ஆயிலோட டிமாண்டே இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த ஒரு ரீசன்காக வேண்டி இந்த ஒரு ரீசன்காக வேண்டி க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் எல்லாமே வந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20 இன்னைக்கு நேற்றுக்கு நம்ம நடக்கும் போது எல்லாரும் உலக நாடுகளுக்கு எல்லாமே வந்து விரும்பி வாங்கக்கூடிய ஒரே ப்ராடக்ட் வந்து க்ரூட் ஆயில். கமாடிட்டிஸ் ப்ராடக்ட்லேயே வந்து இப்போதைக்கு மோஸ்ட் யூசேஜ் ப்ராடக்ட் எதுன்னு பார்த்தோம்னா க்ரூட் ஆயில் ப்ராடக்ட்டு தான். அந்த க்ரூட் ஆயில் ப்ராடக்ட் வந்து நெகட்டிவ் ப்ரைஸ் ஜோனுக்கு நிறையவே கீழே இறங்கி போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான நெகட்டிவ் ஜோனுக்கு கீழே இறங்கி போயிடுச்சுன்னா இது வந்து திரும்ப எப்போ ரெக்கவரி இருக்கும், இதனுடைய இம்பாக்ட் வந்து நம்ம இந்தியாவில் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நமக்கு ஒரு சில கருத்து கணிப்புகள்லாம் எல்லாருமே சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ க்ரூட் ஆயில் வந்து பார்த்தோம்னா ஃபிசிக்கல் மார்க்கெட்லேயே வந்து பார்த்தோம்னா நிறைய அளவுக்கு வந்து நல்லாவே கீழே இறங்கியிருக்கு. மேஜர் ரீசன் என்ன சொல்ல வராங்க, குளோபல் ஷட்டவுன் காண்டி தான் இது பண்ணி போட்டிருக்காங்க. அதனை விட வந்து மேக்ஸிமம் 45% வந்து பார்த்தீங்க நமக்கு ஜெட் இதுலேயே வந்து ஜெட் ஃபியூல் டிமாண்டே வந்து நிறையவே கீழே இறங்கியிருக்கு. அவங்களோட ப்ரொடக்ஷன்ஸுக்கு அவங்களுக்கு போய் சேர வேண்டிய இதுவே வந்து இப்போ யூசேஜ் இல்லாததுனால கீழே வந்து இறங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஒபாக் ப்ளஸ் ஒபாக் மாநாட்டில் இருக்கக்கூடிய G20 கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து 9.7 மில்லியனுக்கு வந்து ப்ரொடக்ஷன் இருந்தது 7.2 மில்லியன் பேரல் பர் டே வந்து ப்ரொடக்ஷனுக்கு கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்மியான ப்ரொடக்ஷனில் தான் எடுக்கிறாங்க. ஸோ சப்ளையும் கூட கம்மி பண்ணியிருக்காங்க. சப்ளை கம்மி பண்ணாலும் வச்சுக்கோங்களேன் அவங்களோட டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப வந்து கம்மியாகிட்டே போய்கிட்டே இருக்கிறனால நம்மளோட ப்ரொடக்ஷன்ஸ் வந்து கம்மி பண்ணாலுமே வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து ஒரு சஸ்டெயினபிளாக நம்மளால் நிப்பாட்டவே முடியல. ஸோ வந்து ப்ரொடக்ஷன்ஸு வந்து ஃபிசிக்கலாகவே வந்து கெப்பாசிட்டி எல்லாருக்கிட்டேயுமே வந்து ஆயில் நிறையாவே ஸ்டோரேஜ் இருக்குது. யூசேஜ் இல்லாத காரணத்துக்காக வேண்டி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வாங்கி வாங்கி நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸ்டோரேஜ் வந்து யூசேஜே இல்லாத காரணத்தினாலையும் அது அப்படியே ஃபிசிக்கலாகவே வந்து ஃபிசிக்கலாகவே ஒரே இடத்துல இருக்குது. ஸோ அது வந்து ரன்னிங் போய்கிட்டே இல்லை, ரன்னிங் இல்லாத காரணத்தினாலையும் வச்சுக்கோங்களேன் நமக்கு அடுத்து வந்து அவங்க எந்த அளவுக்கு சப்ளை கொடுக்குறாங்களோ அந்த சப்ளை வந்து நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறவே முடியல. அதனாலே வந்து நமக்கு க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து ட்ராப்பில் போய்கிட்டே இருக்குது. இது கிட்டத்தட்ட வந்து நம்ம ஜனவரி மாதத்துலேருந்தே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இது அதனுடைய டிமாண்ட் வந்து கம்மியாகிட்டே இருந்தது. இப்போ ரீசண்டாக வந்து பார்க்கும்போது மார்ச் 25th இருந்து கண்டினியூஸாக நிறையா வேர்ல்டு வைடு நிறையா கண்ட்ரீஸ் எல்லாமே வந்து
யூசேஜ் வந்து நமக்கு கம்மியாகிட்டே போயிட்டே இருக்கிறனால அவங்க ஆல்ரெடி வாங்கி வச்சுக்கக்கூடிய க்ரூட் ஆயில் வந்து அவங்களுக்கு ஸ்டோரேஜ் நிறையவே இருக்கிறனாலேயே வந்து அவங்களால யூட்டிலைஸ் பண்ணிக்கிற முடியல. ஸோ யூட்டிலைஸ் பண்ண முடியாமல் இருந்ததுக்கில் வந்து ஆயில் ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா கான்ட்ராக்ட் அதனுடைய கான்ட்ராக்ட் ஓடிட்டு இருக்கு. ஏப்ரல் மந்த் கான்ட்ராக்ட் வந்து இன்னையோடு வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ ஏப்ரல் மந்த் கான்ட்ராக்ட் இன்னையோட க்ளோஸ் ஆகும் போது இது எல்லாமே ரோல் ஓவர் பண்ணுவாங்க. ரோல் ஓவர் பண்ணும் போது ஸோ மே மந்த் கான்ட்ராக்ட் வந்து பார்த்தோம்னா அவங்க ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா அவங்க வைண்ட் அப் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க. ஸோ யூஎஸ்ல இருக்கிறவங்களும் வந்து நம்ம ஏப்ரல் மந்த் கான்ட்ராக்ட்ல நம்மளோட ப்ராடக்ட் வந்து பார்த்தோம்னா ஜூன் மந்த்துக்கு வந்து ஷிஃப்டட் பண்ணி வச்சுட்டாங்க. ஜூன் மந்த்ல அசட் அலோகேட் பண்ணி வச்சுட்டு அதை சேஃப் சைடாக பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதன் மூலமாகவே இந்த இன்னைக்கு இருக்க கரண்ட் சினாரியில் இருக்கக்கூடிய ஏப்ரல் மந்த் கான்ட்ராக்ட் வந்து பார்த்தோன்னா ஹெவி செல்லிங் ப்ரெஷர்லேயே நமக்கு போயிட்டு ஸோ பையிங்க்கு யாருமே இல்லை. கான்ட்ராக்ட்லேயும் நான் வந்து ஃபிசிக்கலாகவும் யாரும் பையிங்க் இல்லை, ஃபியூச்சர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா யாருமே பையிங்க் இல்லை. ஸோ சப்ளையோட லெவல் வந்து ஹெவியானது போனதுனால லெவல்ஸை தாண்டி கீழே வந்து நெகட்டிவ் ஜோன் வரைக்குமே கீழே இறங்கி போயிடுச்சு. அதுதான் அதனுடைய மேஜரான பாயிண்ட். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது ஒரு பேரல் வந்து நம்ம வந்து ஏப்ரல் 15 இதுக்கு முன்னாடி வரைக்கும் பேரல் வந்து 21 ரூபாயில் ரன் ஆகிட்டு இருந்தது. இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா -38 பர் பேரல், அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல கொண்டு போய் இறங்கி வச்சிருச்சு. சரி, இப்போ வந்து அவங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, யூஎஸ்ஓ வந்து பார்த்தோம்னா ஜூன் ஃபியூச்சருக்கு எல்லாத்தையுமே வந்து எடுத்து போட்டிருக்கல. ஸோ ஏப்ரல்லேருந்து மே மந்த் கான்ட்ராக்ட் போகாமல் டைரெக்டாக வந்து ஜூன் மந்த் கான்ட்ராக்டில் போயிட்டாங்க. ஸோ மே மந்த் கான்ட்ராக்ட் வந்து பார்த்தா அவுட்ஸ்டாண்டிங்காகவே அது நின்றுட்டே இருக்கு. அதை வைண்டப்பு எதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி தொங்கலே ஸ்லகேஷ்லவே நின்றுக்கிட்டே இருக்கு. எல்லா கான்ட்ராக்ட்ஸும் வந்து மே மந்த் கான்ட்ராக்டில் போய் ஸோ ட்ரேடிங்கும் இல்லாமல் வந்து ஹேங் ஓவர் ஆன மாதிரி உங்களுக்கு அதுவும் நிற்கிது. ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸ்க்கு அது எல்லாமே போகும்போது டபிள்யூடிஐ மே ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தோன்னா 300% ட்ராப்பிங் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு ட்ரேடிங் ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடிங் ட்ரேடிங் ஒரு சைக்காலஜியில் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஜோனுக்கு வந்து நிறைய போயிருக்கு. ஸோ ஜூன் மந்தில் இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்டிங் அவங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, மே வந்து 5th to 8th இந்த ரெண்டு டேட்டுக்குள்ளேருந்து ஜூன்லேருந்து ஜூலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கிட்டு ரீ அலோகேட் பண்ணி அவங்களோட அசட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை கான்ட்ராக்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வச்சு இது பண்ணிக்கிட்டே இருக்க போகிறாங்க. என்ன காரணத்துக்காண்டினா, இப்போ நம்ம ஃபிசிக்கல் ஓர்டில் இருக்கக்கூடிய க்ரூட் ஆயில் யூசேஜ் வந்து ரன்னிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சதுனால தான் அடுத்த சப்ளை அவங்களுக்கு கொடுத்தாலுமே வச்சுக்கோங்க அடுத்து அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டடாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சமயத்தில் வந்து இவங்களோட கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே வந்து தென் ஜூலை ஃபியூச்சர்ஸ் கேமில் வந்து அவங்க என்ன தள்ளி போய் கொண்டு வச்சுட்டே இருக்கிறாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த யூஎஸ்எல் இருக்கக்கூடிய இதில் வந்து டிஸ்ட்ரக்ஷன் ரொம்ப எப்படி இருக்கு, அவங்களோட வெல்த் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டேஸில் ஹெவியானது வந்து பார்த்தீங்கன்னா ரெடம்ஷன்ஸ் பண்ணி இதை ஃபுல்லாமே ஜூன் ஃபியூச்சர்ஸ் ஜூலை ஃபியூச்சர்ஸ் ஜூன் சாரி இப்போ ஜூலை ஃபியூச்சர் பண்ண முடியாது. இப்போ ஜூன் ஃபியூச்சர்ஸுக்குள்ள மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 30% ஆஃப் அவங்களோட அவுட்ஸ்டாண்ட் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே வந்து ஜூன் ஃபியூச்சர்ஸ்குள்ளேயே வந்து இந்த மாதிரி வச்சுக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற என்ன இதுலேருந்து நம்ம என்ன சிம்பிளாக நம்ம எடுத்துக்கிறோம்னா, இப்போ ஆயில் ப்ரைஸ் வந்து ஆயில் க்ரூட் ஆயிலோட யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறனால ஏற்கனவே அவங்க ஃபிசிக்கலாக வாங்கி வச்சுருக்க க்ரூட் ஆயில் வந்து ரன்னிங்க்கு போக ஆரம்பித்தாதான் சப்ளை ஆகி இருக்கக்கூடிய க்ரூட் ஆயில் திரும்ப தான் அந்த கண்ட்ரியில் வந்து திரும்ப பை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த டைமிங் வரைக்கும் க்ரூட் ஆயில் வந்து ஃபியூச்சரில் வந்து பொஷன்ஸ் எடுத்து வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாமேயுமே மே மந்த் கான்ட்ராக்டை விட்டுட்டு ஜூன் மந்த் கான்ட்ராக்ட் போயிட்டாங்க. ஜூன் மந்த் கான்ட்ராக்ட் அடுத்து ஜூலை மந்த் கான்ட்ராக்ட் சுவிட்ச் ஓவர் பண்ணி அவங்க பொஷன்ஸ் வந்து தள்ளி வச்சு வச்சுக்கலாம். ஸோ ஜூலை மந்த்லேருந்து பொஷன்ஸ் கேரி ஃபார்வர்ட் பொஷன்ஸில் வந்து அவங்க அலோகேட் பண்ணி அவங்க வச்சுக்கிடுவாங்க. ஸோ இந்த லாக்டவுன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகி அவங்களுக்கு நார்மல் லைஃப் வந்து லீட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த ப்ராப்ளம் வந்து ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொடக்ஷன்ஸ் போய்கிட்டே இருந்தாலும் இந்த இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ப்ராடக்ட் வந்து க்ரூட் ஆயில்ஸ் எப்படியும் அவங்க தேவை வந்து முடிகிறதுக்கு அட்லீஸ்ட் 3 மந்த்ஸாவது ஆகும். மினிமம் 3 மந்த்ஸ்லேருந்து 4 மந்த்ஸாவது ஆகும் நார்மல் டீல இது பண்ணும்போது. ஸோ யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ப்ரொடக்ஷன் ரொம்ப ஸ்பீடப் எடுத்து பண்ணாங்கன்னா
சீக்கிரமாவே வந்து உங்களுக்கு பண்ணலாம், இல்லைன்னா ஒரு 3 to 4 months கழிச்சு பண்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஒரு காலகட்டத்துல இருந்து அவங்களை தன்னை இது பண்ணி வச்சுக்கிறதுக்கு, தற்காத்து வச்சுக்கிறதுக்காக வேண்டி அவங்க ஜூலை ஃபியூச்சருக்கு அவங்க கொண்டு போறாங்க. இன்கேஸ் இதனுடைய இம்பாக்ட் வந்து நம்ம இந்தியாவில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, லாக்டவுன் பீரியடை வந்து ஈஸியாக அதுக்கு முன்னாடியே வந்து ரிலீஸ் பண்ணி விட்டாலுமே இதனுடைய இம்பாக்ட், இந்த க்ரூட் ஆயில் வந்து இவ்வளோ நெகட்டிவாக இருக்கே, அப்போனா இங்கே இருக்க பெட்ரோல் டீசல் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்குமா, பெட்ரோல் டீசலோட ப்ரைஸ் வந்து கீழே இறங்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எதிர்பார்ப்போடு இருக்காங்க. ஆனால் அதுக்கு இம்பாக்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்பயே வந்து நம்மளோட ப்ரொடக்ஷன்ஸ் வந்து 50% வந்து நம்மளோட கன்சம்ஷன் வந்து பர்சன்டேஜ் வந்து 50% நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து பெர் டேக்கு 4.2 மில்லியன் பேரில் நம்ம வாங்கிட்டு இருந்தது, இப்போ 2.3 மில்லியன் பேரல் வந்து நம்ம இப்போ நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம ரெடியூஸ் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். ஸோ ரெடியூஸ் பண்ணி நம்ம வச்சுருந்தாலுமே ஆயில் ப்ரைஸ் இது எல்லாமே வந்து கீழே இறங்கியிருக்கு. இந்த இதில் நமக்கு பண்ணியிருந்தாலுமே இப்போ ஆயில் ப்ரைஸ், பெட்ரோல் ப்ரைஸ் வந்து பெட்ரோல் நம்ம யூசேஜ் வந்து பார்த்தோன்னா 61% வந்து டவுன் ஆகிருக்கு. டீசல் வந்து 64% வந்து டீசல் வந்து யூசேஜ் வந்து டவுன் ஆகிருக்கு. தென் ஏடிஎஃப் ப்ரொடக்ஷன் வந்து 94% வந்து பார்த்தீங்கன்னா ஏவியேஷன் டிரான்ஸ்போர்ட் ஏன்னு சொல்லுவாங்க, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 94% வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப நம்ம யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாகவே தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு சரி பண்ணி பார்க்கும் போது இதெல்லாம் நம்மளுக்கு திரும்ப ப்ரொடக்ஷன்ஸ் நம்ம லாக்டவுன் கிளியர் பண்ணி நம்ம இது பண்ணாலுமே வச்சுக்கோங்களேன், 13 to 16 days யூசேஜஸ்க்கு அப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரலல்ஸ் நம்ம ஏற்கனவே நம்மளோட ஏற்கனவே கன்சப்ஷன் வாங்கி வச்சுருக்க இது வந்து பேரலல் வந்து நமக்கு தீரும். தீந்த பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூவாக இப்போ இருக்கக்கூடிய க்ரூட் ஆயில் ப்ரைஸ்க்கான பேரல் வந்து நம்மளால் இறக்க முடியும். ஸோ அப்போடைய மார்க்கெட் சுச்சுவேஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம க்ரூட் ஆயில் கன்சப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து நம்ம இந்தியனுடைய இந்தியாவுக்கு வந்து இதனுடைய இம்பாக்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் திரும்ப ரெக்கவரி இருக்கும், ரெக்கவரி இருக்கிறதுக்கும் திரும்ப வந்து நம்மளோட லைஃப் வந்து நார்மல் லைஃப் நம்ம லீடிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்த பின்னாடி தான் அதனுடைய லைஃப்லேயும் வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு போகும். அது வரைக்கும் இது வந்து டவுன் சைட் ரிஸ்கில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீயிங் திஸ் வீடியோ.